வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டிஎன்பிஎஸ்சி தினம்புரு தலைவர்கள் என்ற தலைப்பில் நம்ம யூனிட் 8 கவர் ஆகக்கூடிய இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட மிக முக்கியமான தலைவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியோட ஆப் வந்து நம்ம பிளே ஸ்டோரில் இருக்குது. இந்த ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பை நீங்கள் நம்ம பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த ஆப்பில் நம்ம இப்போ நம்ம பார்க்குற வீடியோஸ் ஃபுல்லாமே நம்ம ஆப்பில் இருக்குது. நம்ம ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும் நம்ம யூடியூப்பில் போட்டு வர்றோம். எல்லா தலைவர்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 25 மேலே தலைவர்களை பற்றி அரிய பல குறிப்புகள், அவர்கள் எழுதிய நூல்கள், அவர் விடுதலை போராட்டத்தினுடைய பங்களிப்பு என்ன, அவர்கள் நடத்திய பத்திரிகைகள் என்ன, அவருடைய கவிதை தொகுப்பு என்ன, இந்த மாதிரி முக்கிய தகவல் அடங்கிய வீடியோ தொகுப்பு நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் நம்ம படிச்சுக்கலாம். முற்றிலும் இது இலவசம் தான். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற தலைவர் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். இவர் வழக்கறிஞர், ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் எனும் பன்முக தன்மை கொண்டவர். இவ்வளோ தன்மை அவர்கிட்ட இருக்கு. ஒரு வழக்கறிஞராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக, தொழிற்சங்க தலைவராக, சுதந்திர போராட்ட வீரராக என பன்முக தன்மை கொண்ட ஒரு தலைவர். தமிழ் மொழியின் அதிகமான இலக்கியங்களையும் படித்து அவற்றை பற்றி கட்டுரைகளையும் செய்யுள்களையும் எழுதியுள்ளவர். 1892 பாலகங்காதர திலகர் அவர்களின் ஆற்றல் மிகுந்த வீரம் செறிந்த எழுத்தால் கவரப்பட்டு திலகரின் சீடரானவர். பிரிட்டானிய கப்பலுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கி இந்தியாவிற்கும் குறிப்பாக தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல் வழி போக்குவரத்து தொடங்கியவர். அப்போ நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, அவர்தான் சிக்கிரத்து செம்மல் வ.உ. சிதம்பரம் தான். அவரை பற்றி நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய முழு பெயர் வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம். இந்த வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் என்பதை சுருக்கியே நாம் வ.உ.சி என்று குறிப்பிடுகிறோம். இவர் இந்த வள்ளிநாயகம் உலகநாதன் சிதம்பரம் அல்லது வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் என்று நாம் குறிப்பிடுவோம். இவர் செப்டம்பர் 5, 1872 பிறந்தார். அவருடைய இறப்பு என்று நாம் பார்த்தால் நவம்பர் 18, 1936 வ.உ. சிதம்பரனார் இறப்பு. தூத்துக்குடி ஓட்டப்படாரத்தில் பிறந்த இவர் பெற்றோர் உலகநாதன், பரமாயி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார். உடைய ஆசிரியர் அண்ணாவி திரு கிருஷ்ணன், கணபதி ஐயர், ஹரிகரன். பிரிட்டானிய கப்பலுக்கு போட்டியாக முதல் முதலில் இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் இவர்தான். இவர் ஆறு வயதில் 1892 பாலகங்காதர திலகரின் சீடரானார். ஆறு வயதில் வீர பெருமாள் அண்ணாவி என்ற தமிழ் ஆசிரியரிடம் தமிழ் கற்றார். அரசாங்க அலுவலரான திரு கிருஷ்ணன் வ.உ.சிக்கு ஆங்கிலம் கற்பித்தார். 14 வயதில் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் சேர்ந்து கல்வி கற்றார். வ.உ. சிதம்பரம் சில காலம் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்தார். பின்னர் அவரது தந்தை அவரை சட்டக்கல்லூரியில் கல்வி பெற திருச்சிக்கு அனுப்பி வைத்தார். கணபதி ஐயர், ஹரிகரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்பித்து கொடுத்தனர். சட்ட தேர்வை 1894 எழுதி தேர்ச்சி பெற்றுதான் 1895 ஓட்டப்படாரத்தில் அவர் வழக்கறிஞரானார். சோ வழக்கறிஞர் தொழில் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. உரிமையியல் மற்றும் குற்றவியல் என இரு வழக்குகளையும் கையாண்டார். குற்றவியல் வழக்குகளில் வ.உ. சிதம்பரம் அவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார். அவருடைய தகுதி, திறமை, நேர்மை இவற்றிற்கு மதிப்புடையவராக அவர் திகழ்ந்தார். வ.உ.சியின் திருமணம் என்று பார்த்தால்
1895 ஆண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளை திருமணம் நடைபெற்றது. 1895 திருமணம் நடைபெற்றது. அவருடைய மனைவி 1900 ஆண்டு பிரசவத்தின் பொழுது இறந்து விட்டார். திரும்ப வ.உ. சிதம்பரம் அவர்கள் மீனாட்சி அம்மாளுடன் 1901 ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். வ.உ.சி சென்னை செல்லும் பொழுது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வ.உ.சி சென்னை சென்றிருக்கும் பொழுது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடியில் வியாபார சங்கம், தூத்துக்குடியில் தொழிலாளர் அமைப்பு ஆகியவற்றை தொடங்குவதற்கு ஊக்குவித்தார். சுதேசி தர்ம சங்க நெசவாளிகள் சங்கம் மற்றும் சுதேசி கூட்டுறவு அங்காடிகள் ஆகியவற்றை தூத்துக்குடியில் தோற்றுவித்தார். பின்னர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தோற்றுவித்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார். இந்த தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட்டது. 1905 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் உறுப்பினரானார் வ.உ. சிதம்பரனார். இவரை இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வைத்தது 1905 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை. இந்த 1905 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினையே இவரை அரசியலில் ஈடுபட வைத்தது. இவர் சுதேசி நீராவி கப்பல் கழகம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்பதை 1906 ஆண்டு நிறுவனத்தை பதிவு செய்து இந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை நிறுவும் போது அதற்கு அதிகமான முதலீடு தொகை தேவைப்பட்டது. கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு இது சுதேசி நீராவி கப்பல் கழகம் தொடங்கும் பொழுது. ஸோ இந்த 10 லட்சம் ரூபாய கிட்டத்தட்ட 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25 ரூபாய் வீதம் இந்தியர்களுக்கும் இலங்கையை சேர்ந்தவர்களுக்கும் ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பங்குகளை விற்பனை செய்தார் வ.உ. சிதம்பரனார். இந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் முயற்சிகளையும் வெற்றிகளையும் அரவிந்த் கோஸ் சிறப்பாக பாராட்டினார். இந்த சுதேசி நீராவி கப்பல் கழக பங்குகளை விற்பனையாவதற்கு ரொம்ப உதவி செய்தவும் அரவிந்த் கோஸ் அவர்கள் தான். இந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தில் அதிகமாக பங்குகளை வாங்கியவர்கள் 2 பேர், ஒருத்தர் பாண்டித்துறையார், இன்னொருத்தர் ஹாஜி பக்கீர் முகமது. இந்த பாண்டித்துறையாரும் ஹாஜி பக்கீர் முகமதுவும் பெரிய பங்குதாரர்களாக இருந்தனர் இந்த சுதேசி நீராவி கப்பல் கழகத்தில். வ.உ.சி சுதேசி இயக்க முன்னெடுப்பு, தேசிய தலைவர்கள் பலரால் இந்த சுதேசி இயக்க முன்னெடுப்பு பாராட்டப்பட்டது. ஏனென்றால் இந்தியாவில் 1905 ஆண்டு நடைபெற்ற வங்க பிரிவினை, அந்த வங்க பிரிவினைக்கு எதிர்ப்பு இயக்கமாக இந்தியா முழுவதும் சுதேசி இயக்கம் தொடங்கப்படும். அப்போ சுதேசி இயக்கத்தின்படி வட இந்தியாவில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி என்பது சுதேசி இயக்கத்தின் வாயிலாக அதிகமாக உற்பத்தி செய்யப்படும். ஆனால் இது சுதேசி இயக்கத்தின் மூலமாக தென்னிந்தியாவில் ஒருவர் இந்தியாவில் உற்பத்தி செய்த பொருட்களை விற்பதற்காக 2 கப்பலை வாங்கி இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கினார். அவர்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றிகளை குறித்து திலகர் தன்னுடைய கேசரி மற்றும் மராட்டா பத்திரிகையில் எழுதினார். அப்போ இவர் காலியா மற்றும் லாவோ என்ற 2 கப்பலை விலைக்கு வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே, தூத்துக்குடிக்கும் இலங்கையில் உள்ள கொழும்புக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்கினார். இது மட்டுமின்றி வ.உ. சிதம்பரம் அவர்கள் தூத்துக்குடி அருகே பவள ஆலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் விளைவாக தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் குறைக்கப்பட்டு ஊதியம் என்பது உயர்த்தப்பட்டது. அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடத்தினார். 1907 ஆம் ஆண்டு சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில்
மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிரிந்தது. 1885 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்படும் பொழுது காங்கிரஸ் கட்சியின் மிதவாதிகள் தீவிரவாதிகள் ஒன்றாக தான் இருந்தார்கள். 1907 ஆண்டு சூரத் பிளவின் பொழுது காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள் என்று இரண்டாக பிரிந்தது. ஆனால் வாகு சிதம்பரம் அவர்களோ பாலகங்காதர திலகரை ஆதரித்து தீவிரவாத கொள்கையுடைய காங்கிரஸில் இணைந்தார். தமிழகத்தில் காங்கிரஸ் கொள்கைகளை தீவிரமாக பரப்பினார். கேட்பாங்க, தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணது யாரு? தமிழகத்தில் சுதேசி இயக்கத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தவர் வாகு சிதம்பரம் பிள்ளை. பாலகங்காதர திலகரை ஆதரித்தார் வாகு சிதம்பரம் பிள்ளை. தமிழகத்தில் காங்கிரஸ் கொள்கைகள் தீவிரமாக பரப்பினார். இவர் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பிபின் சந்திரபால் 1907 ஆண்டு மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்ட பொழுது அந்த நாளை தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். 1908 ஆண்டு ஜூலை 7 வ.உ. சிதம்பரனாரும் சுப்பிரமணிய சிவாவும் குற்றம் செய்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டு தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். தேச துரோக குற்றத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். அது மட்டுமின்றி சூரத் மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் ஊர் திரும்பிய வ.உ. சிதம்பரனார் ஒரு அரசியலமைப்பை தொடங்குவதற்கான பணிகளை செய்ய திட்டமிட்டார். அப்பொழுதுதான் ஒரு நல்ல பேச்சாளரை அவர் தேடிக்கொண்டிருந்த பொழுது தருணத்தில் சுதேசி இயக்கத்தை போதித்து வந்த சுப்பிரமணிய சிவா சந்திப்பு என்பது வ.உ. சிதம்பரத்திற்கு கிடைத்தது. சுப்பிரமணிய சிவாவை சந்தித்தது. 1907 ஆண்டு பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் வ.உ. சிதம்பரமும் சுப்பிரமணிய சிவாவும் தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் மக்களிடையே பேசி வந்தனர். மக்களிடையே பல விடுதலை கருத்துக்களை தினந்தோறும் மாலை நேரங்களில் தூத்துக்குடி கடற்கரையில் பொதுக்கூட்டங்களில் பேசி வந்தனர். 1908 கோரல் மில் தொழிலாளர்களின் படுமோசமான வேலை வாழ்க்கை சூழல்கள் வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா ஆகியோரின் கவனத்தை கவர்ந்தது. அவ்வுரைகளால் தூண்டப்பெற்று கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர்கள் 1908 ஆண்டில் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் நூற்பாலை தொழிலாளர்களை அணைத்திட்டுவதில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவாவோடு தோளோடு தோல் என்றார். தொடக்கத்தில் வ.உ.சி. கொடுமையான வகையில் 2 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. மக்கள் செல்வாக்கு பெற்ற இவரது தலைவர்களும் கைது செய்யப்பட்டு இந்த கை செய்யப்பட்ட செய்தி பரவியதில் திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஒரு திருநெல்வேலி கழகம் என்ற ஒன்று வெடித்தது. இந்த கழகத்தில் காவல் நிலையம், நீதிமன்றம், நகராட்சி அலுவலக கட்டிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. காவலர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 4 நபர்கள் கொல்லப்பட்டன. சிறையில் வ.உ. சிதம்பரம் கடுமையாக நடத்தப்பட்டதோடு செக்கிலுக்கு வைக்கப்பட்டார். 1972 ஆண்டில் வ.உ. சிதம்பரத்திற்கு அஞ்சல் தலை விடப்பட்டது. வ.உ. சிதம்பரனுடைய வாழ்க்கை, அவருடைய படைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா வ.உ. சிதம்பரின் படைப்புகள் மெய்யறம் 1914 வெளிவந்தது, மெய்யறிவு 1915 ஆண்டு வெளிவந்தது, கடவுளும் பக்தியும், கடவுள் ஒருவரே, பத்திரிகையின் பங்களிப்பு, வ.உ.சி. நடத்திய பத்திரிகை வ.உ.சி., விவேகபானு, இந்து நேசன், தி நேஷனல், இது அனைத்தும் வ.உ.சி. நடத்திய பத்திரிகைகள். இப்போ நம்ம வ.உ.சி. பற்றிய குறிப்புகள் ஃபுல்லாக நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ இதே போன்ற பல குறிப்புகள். இது மட்டுமல்ல, வ.உ.சி. மட்டுமில்லாமல் ஒரு 25க்கும் மேற்பட்ட தலைவர்களை பற்றிய அரிய பல தகவல்கள், பல குறிப்புகள் நம்முடைய ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் இருக்குது. நம்ம ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வ.உ.சி. மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் நம்ம ஒரு சாம்பிள் வீடியோ மட்டும்தான் நம்ம போடுறோம். இதை விட இன்னும் அதிகமான கண்டென்ட்டு, அதிக பல தகவலை பற்றின தகவல்கள் இந்த ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் இருக்குது. அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம
ஹைடெக் ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் நாங்கள் தினந்தோறும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுங்க, முழுக்க முழுக்க ஹைடெக் ஐஎஸ் அகாடமி ஆப் வந்து இலவசம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC. அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes. Free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu. Hitech IAS Academy. Opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathur, Chennai 99. Cell number 9962097000.